இந்த தமிழ் பேர் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம், மயிலாடுதுறை மீனவர் வீரவேல் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எமது கட்சியின் தோழர் கரும்பாலை பவுளி மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தோழமை கட்சிகளுக்கும் தமிழ் புலி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பொதுவாக மீனவர் என்ற ஒரு பிரச்சனை சமீப காலமாக நீண்ட காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மீனவர் பிரச்சனைக்காக இந்திய அரசு மீனவர் பாதுகாப்பு சட்டம், தமிழக அரசு தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு சட்டம் என்றெல்லாம் பல்வேறு சட்டங்களை இயற்றியும் அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தும் அவர்களுடைய பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் பிரச்சனை வருகிறது என்றால் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இந்த வீரவேல் வீரவேலோடு சென்று மீன் பிடித்தவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இங்கே பேசிய தோழருடைய செய்தியும் செய்தித்தாளனுடைய செய்தியும் கேட்கும் பொழுது மொழி பிரச்சனை அங்கே இருக்கிறது. இவர்கள் தமிழர்கள் என்று தெரிந்தவுடன் கூடுதலாக காவல்துறை தாக்கியுள்ளார்கள். இந்த மீனவர்கள் பொதுவாக இலங்கை மீனவர்கள்தான் நம்மை மீன்பிடிக்கும் தொழில் செய்ய விடாமல் தடுப்பார்கள் என்று நினைக்கும் பொழுது அங்கேதான் தெரிகிறது, இது இலங்கை மீனவர் படை அல்ல, இந்திய கடலோர காவல் படை என்று. அந்த இந்திய கடலோர காவல் படை என்ன சந்தேகத்தில் இவர்கள் பிடித்தார்கள், இவர்கள் மீன்பிடிக்க வந்திருக்கின்றார்களா, போதைப் பொருள் கடத்தி கொண்டு வந்திருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகமெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்திலே அவர்களை அழைத்து அவர்களது படகுகளை பரிசோதனை செய்யும் பொழுது அவர்களிடம் எந்த விதமான போதைப் பொருள்களும் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. வெறுமனையே அவர்களை தமிழர்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களுடைய ஆதார் அட்டைகளை பிடுங்கி வைத்து கொண்டு தமிழ் மொழி தெரியவில்லை என்றவுடன் ஒரு தமிழனை இழிவாக பார்க்கும் ஒரு பார்வையில் தான் தாக்கியுள்ளார்கள். தோழர்களே, தமிழர்கள் எச்சரிக்கின்றோம், தமிழர்கள் இந்தியாவிற்கல்ல உலகிற்கே எச்சரிக்கை தெரிவிக்கும் ஒரு இனம் தமிழினம். தமிழர்களை சீண்டி பார்க்க வேண்டாம், இந்திய அரசை மிக வன்மையாக தமிழ் புலிகள் கண்டிக்கின்றோம். அதே சமயத்தில் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கு பல்வேறு இன்னல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திராவிட மாடல் அரசு என்று அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் பட்டியல மக்களும் உங்களுக்காக உங்களுடைய ஆட்சி வளர வேண்டும் என்பதற்காக உதயமாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு ரீதிகளில் பாடுபட்டு உங்களை ஆட்சி கட்டிலே அமர வைத்துள்ளோம். தமிழக அரசினுடைய முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு சொல்கின்றோம், ஒடுக்கப்பட்டவர்கள் உழைக்கின்ற மக்கள், அது மீன்பிடிப்பவர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பல்வேறு துறையில் இன்னல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வாரத்திலே ஒரு மாணவன் சங்கரன்கோவில் அருகே உள்ள அரிநாயபுரத்தில் பள்ளி மாணவன் 7வது வகுப்பு படிக்கும் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அங்கே அரசும் காவல்துறை அதிகாரிகளும் புலன் விசாரணை என்ற பெயரில் புலன் விசாரணை செய்து அந்த மாணவருக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. நீதி கேட்க சென்ற ஒடுக்கப்பட்ட பட்டியலின மற்றும் வெகுஜன அமைப்புகள் கட்சிகள் அனைவர்கள் மீதும் வழக்கு போட்டு அவர்கள் இன்று நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் 3 பேர் தமிழ் புலி கட்சியினர் கைதாகியுள்ளார்கள். ஆகவே அரசு இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதிலே குறியாக இருக்கின்றது. அரசும் இந்த காவல்துறையும் இது போன்ற உயர் அதிகாரிகளிடம் பேசி உண்மை சம்பவங்களை விரைவிலே வெளியே கொண்டு வர வேண்டும். பொய் வழக்கு போட்டு கைது செய்யும் போக்கை காவல்துறை கைவிட வேண்டும் என்று கூறி
இந்த வீரவேல் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு ரூபாய் 25 இழப்பீடு தொகையும் மற்றும் தமிழக அரசு அறிவிக்கும் நிவாரணங்களையும் வழங்க வேண்டும் அங்கே சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அறிக்கையின்படி தொடர்ந்து இவர்களுக்கு நீதி இயக்க இந்த கட்சியினர் மீண்டும் ஒன்று சேர்ந்து வலுவாக ஒரு பெரிய போராட்டத்தை எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.